வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்குறது வந்து கொடுக்காப்புளி. அதாவது இதனோட இங்கிலீஷ் நேம் வந்து மணிலா டாமரிட். இது வந்து கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது வந்து பெரும்பாலும் நார்த் இந்தியாவில், அதாவது ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாநிலங்களில் அதிகமாக வந்து கால்நடைகளுக்கு, அதாவது செம்மறியாடு வெள்ளாடுகளுக்கு வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியன் ரீஜனில் பார்த்திங்கன்னா, ஒரு சில விவசாயிகள் வந்து இந்த மரத்தோட தண்டுகள், அதாவது இலைத்துளைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து கட் பண்ணி போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். கட் பண்ணி போடும்போது இதில் இருக்கிற அந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஒரு சில ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அதனால் வந்து ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக அதை மேய்ச்சலுக்கு விடும்போது இதனோட தண்டை வந்து விவசாயிகள் வந்து இது போல் ஒரு அது வளைச்சி விடும்போது அதனோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ரீக்ரோத்துக்கு வந்து ஒரு சில நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த தண்டை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுருவோம். ஒரு சில விவசாயிகள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதை வந்து நார்மலாக அடியோட அதனோட சைட் பிரான்ச்சஸை வந்து வந்து கட் பண்ணி கொடுக்கறது நல்லது. இப்போ கட் பண்ணி கொடுக்கும்போது அதனோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா சாப்பிட்டுக்கும். மீதி வந்து இருக்கிற அந்த தண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் எடுத்து போட்டுட்டு திரும்ப வந்து இமிடியேட்டாக இரிகேட் பண்ணிக்கலாம். இமிடியேட்டாக அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா இதிலேருந்து வந்து உடனே வந்து ஒரு 40-50 நாளில் திரும்ப வந்து ஒரு சில புது தண்டு வந்து உருவாயிடும். அதை வந்து நம்ம ஒரு 60 நாளில் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வந்து ரொட்டீனாக வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடச்சிடும். இது வந்து நடு ஃபீல்டில் அந்த மாதிரி இதில் பிளான்டிங் பண்ண முடியாது. அதனால் வந்து அதனோட சைடு, அதாவது ஃபீல்டோட பவுண்ட்ரி, வேஸ்ட் லேண்டு இந்த மாதிரி வந்து ஒரு சில அன்பர்ஃபார்ம் லேண்டில் வந்து நம்ம நடவு பண்ணிக்கிறது தான் வந்து நல்லது. இதை டைரெக்டாக வந்து சீட்ஸை வந்து கொண்டு போயிட்டு க்ரோ பண்ண முடியாது. இனிஷியலாக வந்து இதை நர்சரியில் பாலிபேக்கில் ப்ரோ பேக்கில் போட்டுட்டு நம்ம நர்சரியில் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதன் பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 50-60 நாள் கழித்து அதனோட முதிர்ந்த பிளான்ட்டை, அதாவது முதிர்ந்த பிளான்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 2 அடி ஹைட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போயிட்டு அந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஒரு ஸ்பேஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 8 அடிக்கு ஒரு பிளான்ட்டை வந்து நடுறது நல்லது. அது நடும்போது நம்ம ஃபீல்டுக்கு வந்து நிழல் அடிக்காத மாதிரி ஒரு கிழக்கு மேற்கு, அதாவது சூரியனுக்கும் கிழக்கு மேற்கு நம்ம வந்து பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு நடுறது ஒரு நல்ல விஷயந்தான். இதை வந்து நம்ம நட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 மாதம் கழித்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்மளுக்கு வந்து கால்நடைகளுக்கு க்ரீன் ஃபாடர், அதாவது அந்த ஆடு செம்மறியாடு விளையாடுக்கு க்ரீன் ஃபாடர் மட்டும் கிடைக்கிறது போக, இதில் வந்து அதனோட நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்க புளி அதுவும் வந்து கிடைச்சிரும். இதில் வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான். இதை வந்து கால்நடைகளுக்கும் கிடைச்சிரும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து 2 டைம் வந்து நல்லாவே வந்து இதனோட பழம் வந்து இருக்கும். அதுவும் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க இந்த பதிவில். இது வந்து ஒரு கால்நடைகளுக்கு, அதாவது செம்மறியாடு வெள்ளாடுகளுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி க்ரீன் ஃபாடர் அப்படின்றத ஒரு நினைவுபடுத்த தான் இந்த ஒரு பதிவு. இந்த பதிவில் வந்து இதனோட மணிலா டேம்ரைடை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவில் இந்த மணிலா டேம்ரைடை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது வந்து எந்தளவுக்கு கால்நடைகளுக்கு பயன்படுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் வேறொரு பயிரை பற்றி பார்க்கலாம். நன்றி.